எல்லாருக்கும் பொங்கல் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பேட்டை ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படத்துக்கு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரசிகர்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு வாங்க போய் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு முத்து பாஷா அடுத்தது இந்த பேட்டை படத்துல ஒரு மாசான கெட்டப்ல வந்திருக்காரு. சோ அந்த படத்துல ஆக்டிங் பத்தி #GetRajinified மெயின் ரீசன் வந்து ரஜினி சார் ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார். ரொம்ப நாள் கழிச்சு இந்த கெட்டப்ல மாசான கெட்டப்ல நடிச்சிட்டு வர்றாரு. சோ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஜினி ஃபைன்னா அப்படி லாங் டேஸ் எங்களுக்கு வந்து 80 கிட்ஸ் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பாஷாக்கு அப்புறம் எதுவுமே அந்த அளவுக்கு இல்லை. பட் ஐ ஃபீல் திஸ் இந்த படம் ஏன்னா பிகாஸ் இட் இஸ் மேட் பை வெரியன் ஃபார் தலைவர். அந்த படத்தில் வந்து ஒரு பட்டாளமே நடிச்சிட்டு வருது. ஸோ விஜய் சேதுபதி வில்லனாக நடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஆக்டிங்கை பற்றி நான் விஜய் சேதுபதி பற்றி என்ன சார் சொல்கிறது, அவரும் வேற லெவல். ரஜினி ரஜினி மட்டும் தான் தெரியும். பட் அந்த ஒரு தலைவர் டச் வந்து நம்ம ரொம்ப நாளாக மிஸ்ஸிங்கில் இருந்தது. அது ஐ திங்க் கார்த்திக் சுப்பராஜ் கிவனா, ஏன்னா டீசர்லேயே எங்களுக்கு தெரியுது அவர் வந்து பெரிய லெவலில் டச் பண்ணியிருக்காருன்னு. ஸோ வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இது வந்து பாஷா அது இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணுறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், 68 வயசில் இன்னமும் வந்து அவரோட படத்துக்கே அவர் போட்டியாக இருக்காரு. இதோட பெஸ்ட் கலைஞர் எனக்கு தெரிஞ்ச யாருமே. ஸோ படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ விஜய் சேதுபதி வில்லனாக நடிச்சிருக்காரு. ஸோ விஜய் சேதுபதிக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் என்ன நடிப்பில் எப்படி இருக்கும்? இல்லை அது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தலைவரே சொல்லிட்டார், அது அவரோட வே ஆஃப் திங்கிங்கு அவரோட வே ஆஃப் ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அவரே அவர் அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்ம சொல்லிட்டு இல்லை, விஜய் சேதுபதி இஸ் வெரி வெரி எக்ஸலண்ட் ஆக்டர். ஐ திங்க் அவர் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பார் இந்த ரோலில். அதே மாதிரி கார்த்திக் சுப்பராஜ் எனக்கு தெரிஞ்சு ரஜினி டச் கொடுத்தாலும் எந்தெந்த கேரக்டர்ஸ்க்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் தலைவர் ராக்ஸ்
தலைவர். ஏன்னா விஜய் சேதுபதி விக்ரம் வேதால செம்ம மாஸ்க் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல அதை விட மாஸ்க் காமிச்சிருப்பாங்களா? இல்லை, அதோட எனக்கு தெரிஞ்சு ரஜினியோட நடிச்சாலே எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா மாஸ்க் வந்துடும். அவங்க தனியா காட்டணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி காமிச்சாலும் அது எடுபடுமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்து ரஜினி மாஸ்க்கு முன்னாடி ரஜினியோட நடிச்சாலே அவங்க பெரிய மாஸ்க். அவுட் அண்ட் அவுட் ரஜினி படம் ஓகேங்களா? யாரா இருந்தாலும் யார் போட்டு நடிச்சாலும் எல்லாருமே கிரேட். அவங்களோட அவரோட நடிக்கணும்னு ஆசைப்படுது எல்லாருமே நடிக்கிறாங்க ஓகேங்களா? ஸோ படத்துல எல்லாரும் இருந்தாலும் நம்ம கண்டுக்கு வெறும் தலைவர் மட்டும் தான் தெரியாரு, வேற யாரும் தெரிய மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு படத்துலையும் எந்த படம் ஹிட் ஆகும்? இல்லை, அந்த கம்பாரிசனுக்கு நாங்கள் நிஜமாக உள்ளுக்குள்ளே வர விரும்பல. நாங்கள் நான் நிறைய நீங்கள் மெசேஜ் பார்த்துருப்பீங்க, எல்லாமே விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. விஷயம் மேட்டர் என்னன்னா, அன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணீங்க, அதுக்கப்புறம் கமலோட கம்பேர் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அஜித் விஜயோட கம்பேர் பண்ணீங்க, நாளைக்கு ஆனால் பிறந்து வந்து அவனோடையும் கம்பேர் பண்ணீங்க, அதுதான் தலைவர். பற்றி தனிப்பட்ட முறையில் என்ன சொல்லணும்னு பார்த்தா, அவர் அந்த காலத்துலேயே மாஸ் தான் பார்த்தீங்களா? உள்ளே இப்பயும் சரி எப்பயும் சரி அவர் தான் வந்து நம்பர் ஒன் மாஸ். பழைய அந்த ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90s நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டைலில் அந்த பழைய ஃபேஸ் கட் வந்துருக்குது. சென்டர் ரெண்டு மூணு படத்தில் பார்த்தீங்கன்னா வயசான கெட்டப்பில் இருந்ததுனால அவரோட ஒரு உண்மையான ஒரிஜினல் லுக்கே வந்து இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த படத்தில் திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து கார்த்திக் சுப்பராஜுக்கு நாங்கள் பர்சனலாகவே என்ன நன்றி தெரிவிக்கிறோம். அதே மாதிரி விஜய் சேதுபதி வில்லனா நடிச்சிருக்காங்க. சோ அவரோட நடிப்பு நல்லா இருக்குமா இல்ல விஜய் சேதுபதி? நான் மாஸ் விஜய் சேதுபதி ஃபேன். என்ன தலைவர் ஆன் விஜய் சேதுபதிக்கு ரெண்டு பேருக்காக தான் படத்துக்கு வந்திருக்கேன். சோ டெஃபினெட்லி மாஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ். வில்லனா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டில் ஹீஸ் ஆர் மக்கள் செல்வன். சோ அதனால தான். சோ இன்னைக்கு வந்து தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது, ரெண்டு படத்துல எந்த படம் ஹிட் ஆகும்? ரெண்டு படமே ஹிட் ஆகும் டெஃபினெட்லி. இந்த கெட்டப்ல சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு, இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு? ரஜினி தாறுமாறு படம் காம்பினேஷன் பயங்கரமா இருக்கும். விஜய் சேதுபதி அந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு, அவரோட நடிப்பு பத்தி நடிப்பு பத்தி எல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, ஊருக்கே தெரியும். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் எல்லாம் வரும். பாபி சினிமா 2 பயங்கரமா இருக்கு.